வந்து மக்களுக்கு வந்து மக்களுக்கு என்டர்டெயின் பண்ண ரைட்டு. அடுத்தது வந்து அவருடைய சமூக பொருளாதார வாழ்க்கையில் நான் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுத்தணும் அப்படின்னு நினச்சிதான் பரவச்சு வந்திருக்காரு. அவரோட டிஎம்கேயும் அவர் வந்து வெறுக்கலை, ஏடிஎம்கேயும் வெறுக்கலை, பிஜேபியும் வெறுக்கலை, கம்யூனிஸ்டும் வெறுக்கலை, நாம் தமிழ் கட்சி வெறுக்கலை, பா யாருமே வெறுக்கலை. அவர் இவர்கள் தான் அரசியலில் வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறது, இந்த மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அவர் எப்படி சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்தாரோ அதே மாதிரி நானும் சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்திருக்கேன். நான் எம்ஜிஆர் நீட்சி சொல்கிறேன், அவ்வளோதான். எம்ஜிஆர் தேர்தலில் தான் பண்ணாங்க. ஒன் எஸ் நியூஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்கள் ராஜபாரதியின் உளமார்ந்த அன்பு வணக்கம். இன்றைய எஸ்ஆர்என் நிகழ்ச்சியில் மக்கள் நீதி மையத்தின் மாநில துணைச் செயலாளர் திரு தொல்காப்பியன் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். தொல்காப்பியன், மாநில துணைச் செயலாளராக மக்கள் நீதி மையத்தில் பணியாற்றுறீங்க. ஆமாங்க. இப்போது வந்து கமல்ஹாசன் சொல்கிறாரு, நான் எம்ஜிஆரின் நீட்சின்னு சொல்கிறார். ஆனால் 1972 வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது வெளியே வந்து அவர் இது பண்ணும்போது அவர் நான் நல்ல ஆட்சியை தலைவர் தான் சொன்னார். அவர் யாருடைய பிம்பமாகவும் அவர் இல்லை. இவர் ஏன் இன்னொருத்தருடைய பிம்பமாக இருக்கணும்னு நினைக்கிறார் கமல்? வணக்கம். ஒன் எஸ் நேயர்களுக்கு வணக்கம். கமல் சார் வந்து எம்ஜிஆருடைய நீட்சி அப்படின்னு சொன்னது ஆந்திகோ அப்படி போகும்போது அப்படி இப்போ சொல்லிட்டு போனார் அவ்வளோதான். ஆனால் அது நீங்கள் வந்து பத்திரிகையாளர்கள் அதை பற்றி கேள்வி எழுப்பும்போது அது வந்து முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இதாக ஆகிடுது. நீ ஏன் அப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்கும்போது நான் ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லும்போது அது வந்து பரபரப்பான செய்தி ஆகுதே தவிர, கமல் சார் வந்து அவருடைய நீட்சி அப்படின்னு சொல்கிறது அவருடைய பண்புகளின் அடிப்படையில், திறன்களின் அடிப்படையில் சொன்னார். இப்போ நான் ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருக்கேன். டாக்டர் கமல்ஹாசன் வந்து அரசியல் திறனாய்வில் வந்து ஒரு பத்து கட்டுரை எழுதுகிறேன். அந்த கட்டுரையில் நான் வந்து நிறுவியிருக்கேன். என்ன நிறுவியிருக்கேன்னா, எம்ஜிஆருடைய அந்த திறன்கள், அந்த புலமை, அந்த அறிவு, அந்த ஆற்றல், அந்த அரசியல் தலைவி எல்லாமே வந்து கமல்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படி சொன்னேன்னா, சிவாஜியினுடைய வாரிசு கமல் அப்படின்னும், ரஜினியுடைய வாரிசு வந்து எம்ஜிஆருடைய வாரிசு ரஜினிகாந்த் அப்படின்னும் ஒரு டாக் வந்து நீண்ட காலமாக இருந்துகிட்டு இருக்குது. அதை பற்றி ஒரு ஆய்வு கட்டுரை எழுதும்போது அந்த ஆய்வு கட்டுரையோட முடிவில் வந்து இல்லை இல்லை, எம்ஜிஆருடைய நீட்சி வந்து கமல் தான், சிவாஜியோட நீட்சி வந்து ரஜினி தான் அப்படின்னு நான் வந்து நிறுவிருக்க. தமிழகத்தினுடைய முக்கியமான ஆளுமைகள்லாம் அந்த கதை அந்த கட்டுரை படிச்சுட்டு ஆபாம் நீங்கள் சொல்லுங்க உண்மைதான் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. நடிப்பு துறையிலேருந்தும் அவர் வந்து நீட்சியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல. ஏன்னா நடிப்பில் வந்து சிவாஜி அளவுக்கு பரிமாணங்களை செய்தவர் வந்து கமல்ஹாசன் தான் இல்லையா? பரிமாணங்கள் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் விளைவுகளை பார்க்கணும், நடிப்பினுடைய விளைவுகள். இப்போ ஆடியன்ஸ் பார்க்குறான்ல, அவங்ககிட்ட எந்தளவு ரீச் ஆகுது அப்படி தான் நீங்கள் வந்து அளவிடணும். அவர் சிறப்பாக நடிக்கிறார் அப்படிங்க மட்டுமே வந்து அதை அளவிட முடியாது. அவர் நல்லா நடிக்கலாம், அது ஆடியன்ஸை போய் சேரலன்னா அந்த நடிப்பினால் என்ன பயன்? சிவாஜி நடிக்கிறாரு, அது ஆடியன்ஸ் ரீச் ஆகுது. அதை விட அதிகமாக எம்ஜிஆர் லைட்டாக அப்படி சிரித்தாலே போதும். அவர் சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து கஷ்டப்பட்டு சிரிக்கிற மாதிரிலாம் அவர் சிரிக்க வேண்டியில்லை, அவர் அழுகிற மாதிரிலாம் அழுக வேண்டியில்லை, அவர் கண்ணீர் சேர்ந்த மாதிரி பண்ண வேண்டியில்லை. எம்ஜிஆர் ஜஸ்ட் அப்படி அப்படின்னாலே ஆடியன்ஸ் துள்ளி போயிடறான்ல. அதாவது விளைவுகள், அந்த நடிகர்களுடைய விளைவுகள் இருக்குல்ல, அந்த விளைவுகள் சிவாஜி ரசிகர்களுடைய ஏற்படுத்தும் விளைவோட எம்ஜிஆர் தன்னுடைய ரசிகர்கள் ஏற்படுத்திய விளைவு அதிகம். அப்படி பார்த்தீங்கன்னாக்க கமல் வந்து தன்னுடைய ரசிகர்கள் ஏற்பட்ட விளைவு அதிகம். அப்படி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருடைய நீட்சி தான் நடிப்பிலும் கமல்னு சொல்லலாம். ரெண்டாவது புலமை சார்ந்து நான் ஒரு சொல்கிறேன், புலமை சார்ந்து ஒரு கதை, ஒரு திரைக்கதை, ஒரு பாடல்களை தேர்ந்தெடுப்பது, ஒரு டைரக்ஷன், இயக்கம், இப்படி எல்லாத்துலேயுமே வந்து என்னது ஒரு ஆழ்ந்த புலமையை பெற்றவராக வந்து எம்ஜிஆர் இருந்தார். அவரை விட அதிகமான தாய் வந்து 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாய்வுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவரை விடவும் அதே வழியில் நீண்ட மின் பெரிய நீண்ட நெடிய பாரம்பரியமான ஒரு அறிவாற்றலுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு திறன் வாய்ந்தவராக கமல் சார் இருக்காங்க. அவர் கதை எழுதுவார், அவர் திரைக்கதை வைப்பார், அவர் பாடல்கள் எழுதுவார், அவர் பாடுவார். எம்ஜிஆர் பாடலை, எம்ஜிஆர் பாடல் எழுதலை, ஆனால் அவர் அதெல்லாம் செய்வார், இயக்குவார், இசை மட்டும் அமைக்கல. இதற்கான தனித்துவம் இருக்கும்போது எதுக்கு எம்ஜிஆரோட நீட்சின்னு சொல்லணும்? வர அந்த அந்த புகழை தன்னை தனதாக கொள்ளணும்னு நினைக்கிறாரா? புகழ் ஏற்கனவே இருக்குங்க. வந்து உண்மையில் உண்மையை சொன்னாக்க கமல் வந்து தன்னுடைய கமலோட உண்மையான கோட்பாடு என்னன்னாக்க, ஒரு நடிகன் சினிமாவுக்கு வெளியே போற்றப்படக்கூடாது, தூக்கி கொண்டாடப்படக்கூடாதுங்கிற எண்ணத்தில் ஒரு கொள்கை உடையவர் அவர் இருந்தார். அதனால தான் தன்னுடைய ரசிகர் மன்றத்தை கலைச்சார் அவர். ஒரு சினிமா கலைஞர் வந்து சினிமாவுக்குள்ளே தான் வந்து பேசப்படணும், போற்றப்படணும், விசிலடிக்க பண்ணுவோம் தவிர சினிமாவுக்கு வெளியே வந்து ஒரு கலைஞர் வந்து அப்படி கொண்டாடப்படுவது அவன் பின்னாடி மக்கள் ஓடுறது விரும்பலை. அதனால் அவர் ரொம்ப வெறுத்தார் அதை. ஆனால் அது மட்டுமே போதாது. நான் வந்து மக்களுக்கு என்டர்டெயின் பண்ணேன் ரைட்டு. அடுத்தது வந்து அவருடைய சமூக பொருளாதார வாழ்க்கையில் நான் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினச்சி தான் பரவச்சு வந்திருக்காரு.
அப்படி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து திராவிட இயக்கத்துலலாம் இருந்து டிஎம்ஏ திமுகவில் இருந்து அங்கேருந்து அனுபவம் பெற்று வந்து கட்சி ஆரம்பித்து வந்தார். ஆனால் கமல் அவர்கள் அதே சினிமாவிலேருந்து இப்போ இங்கே வந்து வந்திருக்கார். அவர் அனுபவம் பெற்று வந்தார், உண்மைதான். அந்த அனுபவம் என்பது நேரடி அனுபவம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர் எப்படி சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்தாரோ அதே மாதிரி நானும் சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்திருக்கேன். நான் எம்ஜிஆர் நீட்சி அப்படின்னு சொல்கிறேன், அவ்வளோதான். எனக்கு ஒரு முன்னோடி இருக்குது, எனக்கு ஒரு முன்னோடி இருக்கார். நானே திடீர்னு உலகத்தில் நானே ஒரு நினைக்கிற வந்து நேராக வந்து அரசுக்கு வரல. அதுதான் கேட்குறேன். அதாவது எம்ஜிஆர் வந்து அண்ணாவை கூட சொல்லலை. ஏன்னா அண்ணாவை வந்து ஆதர்ச நாயகனாக அவர் போற்றினார், அவர் இது பண்ணார். ஆனால் அவர் வந்து நான் அண்ணா மாதிரி ஆட்சி நடத்துவேன்னு சொல்லலை, நான் நல்லாட்சி தருவேன்னு தான் சொன்னார். அந்த தன்னம்பிக்கையே இவருக்கு இல்லைங்கிறதான் இப்போ பேச்சு. அண்ணா மாதிரி ஆட்சி நடத்துவேன்னு வந்து சொன்னார் அவர். நான் சொன்னார், ஆனால் பாடல் திரைப்படத்தில் வச்சார். அண்ணா தான் தென்னாட்டு காந்தியில் பாடினார், அதில் பாடினார். அவர் ஏன் வந்து டிஎம்கே சொல்ல முடியலன்னா அது அதை ஏற்றுக்கு தான் கட்சி ஆரம்பிக்கிறார். அதனால எனக்கு முன்னாடி நான் சொல்ல முடியாது. அண்ணா சொன்னார், அண்ணா சொல்ல முடியாது. அண்ணா தான் எனக்கு எல்லாமே வந்து அப்படின்னு சொல்லி தான் வந்து அது ஒன்றாக ஒன்றாக இணைந்த வரை. ஆமாம். ஆனால் வெளியே வந்த பிறகு வந்து என்னை அண்ணாவை போன்ற அண்ணாவை அப்பழுக்கட்டவராக அவர் நினைக்கும் போது அவர் அண்ணாவை கொண்டாடலை, அவர் நான் அவரை போலன்னு சொல்லலை. ஆனால் கமலுக்கு ஏன் அப்படி ஒரு எம்ஜிஆர் ரசிகர்கள் தேவைப்படுறதுனால எம்ஜிஆர் கமல் சாருடைய அவருடைய தனித்தன்மையை நீங்கள் பார்க்கணும். தனித்தன்மை வந்து எதையுமே விலக்கி வைப்பவர் இல்லை, எதையுமே சேர்த்துக்கொள்பவர் அல்ல, எல்லாத்தையும் சமமாக பார்க்குறவர். கமல் சார் வந்து ரஜினியுடைய பேசுகிறலாம் பேசுவேன் அப்படிம்பாரு, ரஜினியுடைய ஆதரவு தேடுகளும் தேடுவேன்பாரு, நீங்கள் அந்த கட்சி சேர்த்துக்கலாம் சேர்த்துக்குவேன் அப்படிம்பாரு. நல்லது இருந்தால் இந்த மக்களுக்கு பயன்படும் அப்படின்னா நான் யார் கூட கூட்டணி வைப்பேன் அப்படிம்பாரு. ஆனால் கூட்டணி வைக்க மாட்டேன்னு யாருமே அறுதிட்டு சொல்ல மாட்டார். இதுதான் புரிஞ்சுங்க, அவருடைய தனித்திறமை. இது குழப்பம் இல்லை, இது குழப்பம் இல்லை. எப்படின்னு சொல்லுங்கள், நான் அவர்கிட்ட அவர் தலைவர் சொல்கிறார். என்ன சொன்னேன், இப்போ வந்து இந்த சமூகத்தில் வந்து இரண்டு மூன்று விதமான மக்கள் இருக்காங்க. ஒன்று ஆன்மீகவாதி இருக்காங்க, பகுத்தறிவாதி இருக்காங்க. இது ரெண்டை பற்றி கவலைப்பட ஒரு குறிப்பு இருக்குது. என்ன ஆட்சி அமைக்கணும்னா இந்த மூன்று கட்ட மக்களுடைய ஆதரவு எனக்கு தேவை இருக்குது. அப்போ நீ வந்து ஆன்மீகவாதி, எனக்கு வந்து உன் ஆட்டு தேவைன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் பகுத்தறிவாதி மட்டும் ஓட்டு போட்டு நான் வந்து வெற்றி பெற முடியுமா? இந்த நாடு எல்லாருக்கும் சொந்தமானது, எல்லாருடைய ஒப்புதலும் பேர் தான் வந்து ஆட்சி அமைக்க முடியும். அதனால் வந்து ஆன்மீகவாதி தேவை, பகுத்தறிவாதி இந்த கம்யூனிஸ்டவாதியும் தேவை. இதை ரெண்டு பற்றி எதை பற்றி கவலைப்படாத மக்களும் தேவை, அனைத்து மக்களுடைய ஆதரவு தேவை. இப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் அவர் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறது எல்லாமே தெல்லன தெரியும், சரியான நல்லா புரியும். அவர் என்ன சொல்கிறாருன்னு விளங்கிக்க முடியும். இதை புரிஞ்சிக்காமல் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒன்று இந்த பக்கம் இல்லை, இல்லைன்னா அந்த பக்கம் இல்லை, இல்லைன்னா இந்த பக்கம் இல்லை, நீங்கள் எல்லாருமே வேணும்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்குறது, இதுதான் குழப்பம். அது தமிழகத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, அரசியலும் சரி மக்களும் சரி ஏதாவது ஒரு அணியில் திரண்டு நின்றுக்கிட்டு இன்னொரு அணியை திட்டுறது, இப்படி அரசியல் பண்ணுறாங்க. அது இல்லை, உங்கள் இருவருக்கும் நடக்கும் சண்டை அரசியல் இல்லை. ஆனால் திமுக திட்டலையே கமல்ஹாசன், தீவிரவாதியாக சொன்னார். அது என்ன அழகாக ஒரு வார்த்தையை அருமையாக சொன்னார், அழுக்கு மூட்டை அப்படின்னாரு. ஊழல்கள் நல்லா அழுக்கு மூட்டை அப்படின்னு சொன்னார். அது எல்லாரும் திட்டினார். அதாவதுங்க சமீப காலமாக வந்து திமுகவோடு ஒன்றிணைந்து செயல்படுவதை போல ஒரு தோற்றம் இருக்கிறது. அதாவது இதுதான் சொல்கிறேன், இந்த தோற்றம் எல்லாம் வந்து நம்மளால் நம்முடைய பார்வைகள் அப்படி இருக்குது. அவர் எப்போவுமே சரியாக தான் இருக்கார். அவர் வந்து அவர் டிஎம்கேயும் அவர் வந்து வெறுக்கலை, ஏடிஎம்கேயும் வெறுக்கலை, பிஜேபியும் வெறுக்கலை, கம்யூனிஸ்டும் வெறுக்கலை, நாம் தமிழ் கட்சி வெறுக்கலை, யாருமே வெறுக்கலை. அவர் எல்லா அம்சத்து எல்லா இயக்கங்களையும் நல்லவர்கள் இருக்காங்க, எல்லா இயக்கங்களையும் நல்ல திறமைசாலிகள் இருக்காங்க, எல்லா இயக்கங்களையும் நேர்மையாலும் இருக்காங்க. ஆனால் அதனோட தலைமை வந்து மோசமாக இருக்குது. அந்த தலைமை வந்து முடிவெடுக்கும் இடத்துல யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட நேர்மை இல்லை. அவங்க வந்து சில சுயலாபம் நாள் லாபத்துக்காக தன்னுடைய கட்சியினுடைய வந்து வேறு வழி நடத்துகிறாங்க. அதனால் நல்லவர்கள் எந்த கட்சி இருந்தாலும் ஓகே, அவங்க அவங்க கூட அவங்கள சேரவும் அவங்களுக்கு கூட்டணி நான் தயாராக இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. இதுதான் அவருடைய நிலைப்பாடு. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த போது அவர் நடிக்கதை விட்டார், ஏன்னா அதுக்கடுத்த அடுத்த கட்டத்துக்கு நகர்றார். அவர் அரசியல் மட்டுமே போதுன்றார். ஆனால் இவர் இன்னும் பிக் பாஸ் அது மாதிரியான ஒரு ஒரு பொது நல நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டே இருக்கார். அவர் பாருங்கள், நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு அரசியல்வாதி இருக்கோம். எங்கள் ஊரில் ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஒருத்தர் இருந்தார். ஒரு 25 வயசில் வந்து அரசியல் இயக்கத்தில் ஜாயின் பண்ணார். அப்போ வந்து ஒரு டிகிரி முடிச்சிருந்தார். அவங்க வீட்டில் சாதாரண ஒரு குடும்பம் தான் அது. படிப்படியாக அரசியல் நின்றுட்டே இருந்தார். அவர் எந்த பதவிக்கும் வரல, அரசியலில் எம்எல்ஏ ஆகலை, கட்சியில் வந்து ஒரு மாவட்ட பொறுப்பில் இருந்தார். அவ்வளோதான், வேறு எந்த பொறுப்பும் வருமானம் தரக்கூடிய எந்த பொறுப்புலையும் அவர் இல்லை. ஆனால் எங்கள் ஊரில் மிகப்பெரிய லேண்ட் ஹவர் தான் வாங்கினார், வண்டி வாங்கின வச்சுருந்தார். ஒரு நெய்லி ஒரு 100 பேர் அவங்க வீட்டில் போய் உட்காரத்துக்கும், அவங்க டீ கொடுக்கறதும், அவங்க நல்லது கெட்டது பண்ணுறதுக்கும் செலவழிப்பாக பண்ணிகிட்டு இருந்தார். அவர் இப்போ காரில் போகிறாரு, காரில் வர்றாரு. ஆனால் ஒரு பொறுப்புலையும் இல்லை. அவர் பின்னாடி வந்து அவர் 50 வயசில் வந்து அவர் வந்து எம்எல்ஏ ஆகிறாரு. ஒருத்தர் தான் எம்எல்ஏ ஆனார், அவ்வளோதான். ஆனால் அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்குது? இவர்கள் தான் அரசியலில் வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, இந்த மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இவர் வந்து தனக்கான அசட்டை, அதாவது சொத்துக்களை வந்து தன்னுடைய உழைப்பின் மூலம் தன்னுடைய நடிப்பின் மூலம் சம்பாதிச்சு வச்சுருக்காரு. வச்சுக்கிட்டு அந்த படத்தை கட்சிக்கு பயன்படுத்துகிறாரு.
நான் தன்னுடைய சொந்த உழைப்பில் பணத்தை சம்பாதிச்சு அந்த பணத்தை அடிப்படையை வச்சு கட்சி நடத்துகிறாரு. இன்னும் இன்னும் ஒரு கட்சி பணம் தேவைப்படுது, இன்னும் நடிக்கிறாரு, இன்னும் உழைக்கிறாரு. இதில் தவறு இருக்குது. நீங்கள் எந்த உழைப்பும் இல்லாமல் மக்கள் பணத்தை, இப்போ நான் ஒருத்தர் சொன்ன, ஒரு நண்பர் சொன்னேன், அவர் வந்து எந்த பொறுப்பில் இல்லாமல் அரசியலில் எம்எல்ஏ ஆகாமல் எம்பி ஆகாமல் அமைச்சராகாமல் அவர் மிகப்பெரிய சொத்துக்கு ஒரு அதிபதி ஆனார். அப்போ அந்த சொத்து எங்கேருந்து வந்து, யாருடைய பணமாக இருக்க முடியும்? ஒன்று அரசு பணமாக இருக்கணும், நல்லா அரசு மக்கள் பணமாக இருக்கணும். அப்போ மக்கள் பணத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அவங்க. மக்கள் பணத்தையும் அரசு பணத்தையும் எப்படி வந்து சூட்டலாம், எப்படி வந்து அபகரிக்கலாம்னு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க தான் அரசியல் குரல். நீங்கள் நினைக்கிறீங்களா? எம்ஜிஆர் ஜெயலலிதா தான் பண்ணாங்களா? இல்லை, நான் அப்படி சொல்ல, அவர் எம்ஜிஆர் வந்து நிறைய பணம் சம்பாதிச்சு வச்சுருந்தாருங்க. நீங்கள் கேட்குற கேள்வி தான் சொல்கிறேன். அவங்க வந்து நிறைய பணம் சம்பாதிச்சாங்க, அரசுக்கு வந்தாங்க, அவங்க நிறைய தவறுகள் பண்ணாங்க, நல்லது பண்ணாங்க. அது இவங்க ஜெயலலிதா பொறுத்தவரையும் 1 ரூபா நேரடியான மக்களை மொக்க பண்ணுற வேலை அது. தன்னுடைய உழைப்புக்கு 1 ரூபா சம்பளம் வாங்கிக்கிட்டு கோடிக்கணக்கான வந்து அரசு பணத்தை சுருட்டினவங்க அவங்க. அது வந்து உறுதி செய்யப்பட்டது உச்சநீதிமன்றமே. அவங்களுக்கு குற்றச்சாட்டே கூட வந்து 100 கோடி ரூபா அபராதம் போட்டு பண்ண, அவங்க என்ன பண்ணாங்க, 1 ரூபா சம்பளம் வாங்கினாங்க. இது மக்களை ஏமாத்துறவில்லை இல்லையா? அது இல்லை. இவர் இவர் என்ன பண்ணுறாருன்னா, எனக்கான பணத்தை வந்து நான் மக்கள்கிட்ட வாங்குறேன், மீதத்தை என்னுடைய உழைப்பில் தான் போடுறேன். எனக்கு தேவை இருக்குது, என்னுடைய குடும்பம் நடத்துறதுக்கும் என்னுடைய கட்சி நடத்துறதுக்கும் என்னுடைய உழைப்பில் நான் சம்பாதிக்கணும். அது பண்ணிகிட்டு இருக்காரு. உண்மையிலேயே அரசியல் கட்சிகளும் இந்த மக்களும் ஊடகங்களும் பாராட்டணும் வரேன். அவர் பாராட்டும். நீங்கள் பணத்தை வந்து மக்கள் இந்த சொல்லிட்டு நினைக்கல, நீங்கள் அரசு பணத்துக்கு கையாடல் பண்ண நினைக்கல, நீங்கள் உங்கள் பணத்தை வந்து மக்கள் மக்கள் சேவைங்கிறது தன்னால் என்ன பண்ண முடியும், தன்னுடைய கருத்தாலையும் தன்னுடைய பொருளாலையும் மக்கள் உதவி செய்கிறது, அதுதான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் இதில் உள்ள தவறை நான் பார்க்கலங்க. இல்லை, அதிமுக அரசை மட்டுமே விமர்சிப்பது வந்து அதிகமான அளவில் இருக்கு இப்போ. முதல்ல அது அது வந்து பின்னணியில் வந்து திமுகவுடன் கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்பா? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உள்நோக்கமெல்லாம் அவர் எப்பவுமே வச்சுக்கிறது இல்லை. என்ன பேசுகிறவரும் தான் அவர் அவர் அந்த அந்த நேரத்தில் என்ன சொல்ல வருதோ, என்ன கேள்வி கேட்கப்படுதோ அதுக்கான பதில் பேசுவார், அதுக்கான சொல்லுவார். அப்போ என்ன சர்ச்சை வருதோ அதுக்கு வந்து ட்விட்டரில் எழுதுவார். இவ்வளோ தான். மற்றபடி நீங்கள் வந்து ஒரு உள்நோக்கத்துக்காக இப்போதைக்கு இப்போ சொல்லியிருப்போம், நாளைக்கு வரும்போது நான் வந்து அன்றைக்கே சொன்னேன்ல அப்படின்னு சில அரசுகளுக்கு அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். அது அதெல்லாம் கிடையாது, அப்படிலாம் கிடையவே கிடையாது. தனக்கு என்ன தோணுதோ அந்த இஸ்யூவின் பிரச்சனை அடிப்படையில் தன்னுடைய கருத்தை சொல்கிறாரு. இன்னைக்கு இப்படி பேசுனா இவங்களை ஏற்றலும் அங்கே போகலாம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. யாருமே எதுக்க வேண்டிய யாரும் ஆதரிக்க வேண்டியது இல்லை. இதுதான் அவருடைய நிலை. அப்போ எந்த பிளானுமே இல்லாமல் தான் நடத்துறீங்களா? பிளான் இருக்குது. யாரையும் எதுக்கக்கூடாது, யாரையும் ஆதரிக்கக்கூடாதுனு பிளான் இருக்குது. இதுதான் பிளானுக்கு பிளானு. எனக்கு எல்லாம் வேணும். எனக்கு நீ எனக்கு டிஎம்கில் எனக்கு ஓட்டு போடணும், ஏடிஎம்களையும் ஓட்டு போடணும், கம்யூனிஸ்ட் எனக்கு ஓட்டு போடணும், ஆன்மீகவாதிகளுக்கு அவனே இருக்கும், எல்லோரும் ஓட்டு போடணும். எனக்கு என்ன தேர்ந்தெடுக்கணும், நீ என்ன தேர்ந்தெடுக்கணும்னு அதனால தான் நான் தனித்தனி தனியாக இருக்கேன். நான் தனியாக இருக்கேன், எந்த பக்கம் சாராமல் இருக்கேன். யாரையும் திட்டலை. அந்த வெறுப்பு அரசியல் நான் பண்ண மாட்டேன். நான் எல்லாரையும் ஒன்று சேர்த்து என் குடையின் கொண்டு வரணும். அனைத்து தரப்பு மக்களையும் ஒரு குடையின் கொண்டு வரதான் மைய மக்கள் நீதி மையம். அந்த மக்கள் நீதி மையம் என்பதற்கு உண்மையான பொருளே அதுதான். இல்லை, மக்கள் நீதி மையம் உருவாக்குறது சரிதான். ஆனால் அது அது அந்த நோக்கம் வந்து சரியான அளவில் போகிறதுக்கு முன்னால் வந்து எல்லா ஒரு இடத்துல வந்து என்ன சொல்கிறாரு, நான் செல்வது எல்லாமே சரியாக தான் இருக்கும், இன்னொருத்தருடைய நான் ஊழல் இல்லாமல் செய்வேன்னு சொல்கிறாரு, எம்ஜிஆருடைய நீட்சின்னு சொல்கிறாரு. அப்போது ஊழலற்ற அரசு இருந்ததா இல்லை, எம்ஜிஆரை தொடர்கிறேன்னா அவர் ஊழலே பண்ணலையா? அப்போ நாங்களும் ஊழல் பண்ணுறோன்னு அர்த்தமா? நல்லா கவனிச்சிங்கன்னா எம்ஜிஆருடைய ஆட்சி பற்றி ஒரு எதுவுமே சொல்லல. அவர் எம்ஜிஆர் ஆட்சி வந்து குடல்படியான ஆட்சி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். முதல் 5 ஆண்டுகள் அவர் வந்து ஒரு தன்னை பிரபலப்படுத்தக்கூடிய அரசு பண்ணி பண்ணிக்கிட்டு இருந்தார். நான்லாம் இப்போ சிறுவனாக இருந்தால் கூட அந்த அரசு பற்றியில் தெரியும். அதுக்கு பிறகு நிறைய கட்டுரைகள் படிச்சுருக்கு. அதுக்கப்புறம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து 90-ல் வந்து ஆரம்பிக்கும் போது அவங்க எப்படி இந்த 5 ஆண்டுகளில் வந்து ஒரு பந்த அரசியல் பண்ணாங்களோ, ஒரு ஆர்ப்பாட்ட அரசியல் பண்ணாங்களோ, அதே மாதிரி எம்ஜிஆர் அந்த ஆர்ப்பாட்ட அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தார். எல்லா லஞ்சம் வந்து ஒரு முறைப்படுத்தப்பட்ட லஞ்சம் வந்து எம்ஜிஆர் ஆட்சியில் வந்ததாக வந்து பெரிய கருத்தாளர்கள் எழுதியிருக்காங்க. நான் படிச்சுக்கிட்டோம். அது வந்து தலைவர் கலைஞர் கமல் அவர்கள் வந்து அதை பற்றி எதுவுமே சொல்லலை. திறமைகள் அடிப்படையில் அவருடைய அறிவுக்குரிமை, எம்ஜிஆருடைய அறிவுக்குரிமை, ரெண்டாவது எளிய மக்கள் மீது அவருக்கு வந்து ஒரு அது முக்கிய மக்கள் திலகம் அப்படின்னா, எளிய மக்கள் மீது, தமிழக மக்கள் மீது இந்த ரத்த இந்த மண்ணின் மைந்தில் அவர் நிறைய வந்து அபிப்பிராயம், நிறைய அன்பு இருந்தது, நிறைய பதிவு இருந்தது. அதுக்காக அது வகையில் நான் வந்து அவர் நிறைய பண்ணார். அதே மாதிரி இந்த மக்கள் வந்து மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது, மூடர்கள் நம்பி போகக்கூடாது, சினிமா நண்பர்களும் போகக்கூடாது, சினிமா நடிகர்கள் நம்பி அவங்க பின்னால் கோஷம் போட்டு ஓடக்கூடாதுன்னு நினச்ச ஒரு மக்கள் ஆர்வம் உள்ள, மக்கள் மீது பரிவு காட்டக்கூடிய அந்த தன்மை டாக்டர் கமல்ஹாசன் அவர்கிட்ட இருக்குது. அதுதான் அவர் சொல்கிறார். அவர் எம்ஜிஆரை போல மக்கள் பரிவு என்கிறார். இல்லை, போலங்கிறதே வந்து நான் இமிடேஷன் அப்படிங்கிறது தானே அர்த்தம். நான் அவரை போல இல்லை, கமல் அவர்கள் அவராக நிற்கிறாருங்க. ஒரு 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 முன்னோடி, என்னுடைய முன்னோடி ஒருத்தர் இருக்கார் அவ்வளோ. இதையே நீங்கள் எடுத்துகிட்டு பேசுகிறதுனால நம்ம திருப்பி திருப்பி இதே பேச வேண்டியிருக்கு. இப்படி தான் அது சர்ச்சை பொருளாகுது. தவிர நீங்கள் கேட்குறதுனால சர்ச்சை ஆகுது. அதனால் வந்து அவர் அது ஒரு பாட்டு. அவர் மனிதர்களுக்கு ஒருத்தரை பற்றி பேசுகிறாலும் ஒரு பாட்டு அவ்வளோ தான். அதையே நீங்கள் பெருசு பேசும்போது பெருசாக இருக்குது. அவ்வளோ தான். அவருடைய தவறு இல்லை, அது ஊடகத்தினுடைய தவறு தான். அது அப்படி தான் நான் பார்க்குறேன். நீங்கள் பேசுவீங்க, ஆனால் ஊடகம் கேட்கக்கூடாதா? ஊடகம் அதையே பேசி கேட்டுருக்கு. எவ்வளோ பேசுகிறாரில்ல,
அவர் வந்து கல்வி இதை பற்றி பேசுகிறாரு, மத்திய அரசு சாடுறாரு, அதை பற்றி நீங்கள் பேசுறதில்ல. எம்ஜிஆர் நீட்சின்னு சொல்லிட்டு எப்படி அது எப்படி எப்படி எப்படின்னு கேட்கும்போது அதுவே ஒரு பேசுபொருளாக மாறிக்கிட்டு இருக்கு. அவ்வளோ தான், அதுதான் சொல்கிறாரு. அது குறைய சொல்கிறாங்க, ஊடகங்கள் கண்டிப்பாக பேசலாம், பட் அதுமே அது மட்டுமா பேசணுமா அப்படிங்க, நீங்கள் பேசி தான் அது முக்கியத்துவமான பொருளை மாத்துறீங்கன்னு நான் சொல்கிறேன். இல்லை, பொதுக்குழு கூடி பேசுகிறாரு, அவர் கமல் வந்து 110 இடங்களில் நம்ம நிற்போம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சு நடந்ததாக சொல்லப்பட்டுச்சு. இப்போ கூட நேற்று வந்து சொன்னாங்க, நான் 324 தொகுதியில் நாங்கள் வந்து நிற்க போகிறேன், எங்களுக்கு டார்ச் லைட் வந்து சின்ன வந்து கிடச்சிருக்கு, 234 தான் நிற்க போகிறேன்னு சொன்னார். அதுதான் வந்து உண்மையானது, அதுதான் சரியானது. பொதுக்குழு நாங்கள் பேசிடலாம், எங்களுக்கெல்லாம் வரல, நாங்கள் பொதுக்குழு நாங்கள் உறுப்பினர் இல்லை, அதனால் அங்கே என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது வந்து யூகத்தின் அடிப்படையில் வந்து பேச முடியாது. பொதுக்குழு ஏதாவது பேசியிருக்கலாம், அவர் முடிவு எடுத்திருக்கலாம், அது நீங்கள் சொல்கிற மாதிரி 100 எதுவும் அப்படின்னு 10 இடங்கள் சொல்கிறாங்க அப்படி எனக்கு தெரியலது. அவர் அவங்களுக்கான கட்டமைப்புகள் வந்து எந்த இடத்துலாம் நம்ம வலுவாக இருக்கோமோ அங்கே வந்து நம்ம நிற்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும். ஒரு 30-40 வருஷம் முடிவுள்ள கட்டமைப்புங்கிறது வேறு, இன்றைக்கி கட்டமைப்புங்கிறது வேறு. இந்த கட்டமைப்பு நீங்கள் ஃபோனில் தான் இருக்குது, நீங்கள் ஒன்றுமே எல்லாம் ஃபோனில் இருக்குது. என்ன சொல்ல போனாக்க, நீங்கள் வந்து டிவியில் இருக்குது, டிவி வந்து நீங்கள் வந்து பிக் பாஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சி வந்து இவ்வளோ 40 வருஷம் வந்து 50 வருஷம் வந்து அவர் சினிமாவில் இருந்து என்ன பண்ணுறோம், அதை விட அதிகமாக மக்களை போய் சேர்ந்து சேர்ந்ததாக வந்து பிக் பாஸ் இருந்திருக்கு. அந்த பிக் பாஸில் எல்லோரும் பார்க்குறாங்க. இன்றைக்கி வந்து அதில் பல்வேறு கருத்துக்கள் இருக்குது, ஆனால் தமிழ் வார்த்தைகளை உச்சரிக்கிறார் பாருங்க, அகம் டிவியின் உள் வழியை அகத்திற்குள்ளே சொல்கிறார் பாருங்க. இன்றைக்கு உள்ள எந்த நடிகராவது தமிழை உச்சரிக்கிறாங்களா, தமிழை பேசுகிறாங்களா, பெருமைக்குரிய விஷயங்க. அவர் வந்து இந்த 50 வருட கால சினிமாவில் அவர் எவ்வளோ பேசுகிறாரோ அதை விட அதிகமாக தமிழை தமிழில் தமிழை தமிழ் தமிழாக பேசுகிறாருங்க அவர். அது அதுக்காகவே இப்போ பெருமை. மோடி கூட இப்போ யாத முறை அவரும் கடையன்புமாரெல்லாம் எடுத்து பாரதியாரெலாம் எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டார் இப்போ. அதனால் தமிழ் பேசுவதன் மட்டுமே நோக்கம்னு அர்த்தம் எடுத்துக்க முடியுமா? இல்லை இல்லை, நாடகக்காரர்களுக்கு வந்து இப்போ நல்லதை யார் சொல்லணும்னா, நேர்மையானவன் நல்லது செய்யலாம் எதிர்பார்க்கல. வந்து திருடர்கள் வந்து நல்ல இப்போ சந்தகடத்து வீரர்கள் வந்து ஒருத்தர் தத்துவத்தை பேசினா அதை யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. அது அது அவர் பேசுவார் அவ்வளோதான், அதுக்கு மதிப்பே கிடையாது. ஒரு நேர்மையானவன் கமல் சார் வந்து பேசும்போது அதுதான் மதிப்பு. அவர் தமிழில் பேசுகிறாரு, ஆங்கிலத்தை இடையில கலக்கிறது கிடையாது, வேறு மொழி கலப்பு கிடையாது, தமிழில் தூய தமிழில் பேசுகிறாரு. இந்த மக்கள் இன்றைக்கி வந்து புரியலை, அவர் பேச புரியலைங்கிற காரணமே அவர் தமிழில் பேசுகிறது தான், அவர் பேசுகிற தமிழ் புரியலைங்கிறாங்க. இது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. நம்ம வந்து ஒரு தலைவரை நோக்கி மேலே போனால் வந்து தலைவர் பேசுகிறாருன்னா, ஒரு பேராசிரியர் பேசுகிறாருன்னா, ஒரு தமிழ் அறிஞர் பேசுகிறாருன்னா, அந்த சொற்களையும் மொழியும் அவங்க கற்றுக்கிட்டு மேலே ஏறணும். தவிர எனக்கு புரியலை சார், நான் பேசுகிற மாதிரி துக்கள தமிழில் பேசுகிறேன் சார்ன்னு எப்படி சரியானதாக இருக்காதோ, அதே போல் கமல் அவர்கள் வந்து அவனுக்கு வந்து எத்தனை வார்த்தைகளை டிவி மூலம் பிக் பாஸ் மூலம் எவ்வளோ வார்த்தைகளை, தூய தமிழ், சுத்த தமிழ், அருமையாக புழக்கத்தில் இல்லாத தமிழும் நீங்கள் பேசி எல் பாருங்கள் சார். அகம் டிவின்னு சொல்லி வேறு யார் சொன்னாலும் எல்லாம் சிரிச்சுவாங்க. டிவிங்கிறது ஆங்கிலம் தானே, பொறுங்க பொறுங்க, அது மாற்ற முடியாது, அந்த இடத்துல மாற்ற முடியாது. இந்த அகம் டிவி அகத்தின் வழியாக நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், நிறைய வார்த்தைகள் இருக்குது. இந்த அகம்ங்கிற வார்த்தையை நம்ம சொல்லணும்னு அன்றைக்கு இளைஞர்கள் சிரிச்சுவாங்க, அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் கமல் சொல்லி அதை நம்ப வச்சு அதை பேச பொருளாக இருக்காரு, தமிழ் சொற்களை பேச பொருளாக இருக்கிறார். அதுக்காகவே அந்த இதை பாராட்டணும். அதில் நிறைய புத்தகங்கள் பாருங்கள், அவர் புத்தகங்கள் அறிமுகப்படுத்துகிறாரு. இதெல்லாம் வந்து இதுக்கு ஒன்று ஈடுனே சொல்ல முடியாதுங்க. ஒரு புத்தகங்கள் இருக்குங்க, வந்து 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, அந்த புத்தகத்தை யாரும் படிச்சிருக்கூட மாட்டாங்க. இவர் சொல்லும்போது அந்த புத்தகங்கள் ஸ்க்ரோல் பண்ணப்படும், தேடப்படுது, அது போது போது PDF மாற்றி அனுப்புறாங்க, எல்லாம் படிக்கிறாங்க. அதை நானே சில மிருதாவின் புத்தகம் அப்படிங்கிறது நான் அப்போ தான் படித்தேன். ஆமாம், அது கூட நான் படித்தது இல்லை, அதை பற்றி எனக்கு எந்த தெரியவும் தெரியாது. இவர் சொன்ன பிறகு எனக்கு வருது, நிறைய வருது, அதை அப்படியே படித்து முடித்தது. புத்தகத்தில் படுத்து கருத்து வேறு, ஆனால் இந்த புத்தகத்தை படிக்கிற வாய்ப்பு வந்து டாக்டர் கமல்ஹாசன் அவர்கள் தான் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு. இப்போது ஒரு நெருக்கடி வரும்போது அவர் வந்து சொல்கிறாரு, நான் விஸ்வரூபம் பிரச்சனை வரும்போது நான் வந்து நாட்டை விட்டே போயிடுவேன் அப்படின்னு சொன்னார். அப்படி ஒரு அவர் நெருக்கடி சூழலில் வந்து என்னை நான் கடந்து போவேன் அப்படி சொல்கிறத ஒரு தலைவர் வந்து எப்படி நாட்டை காப்பாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு பாருங்கள். எனக்கு எங்கள் அப்பாவுக்கு சண்டை வருது, நான் வீட்டு விட்டு போகிறேன் அப்படின்னு போயிடுறேன், அப்புறம் வர்றேன். எங்கள் அப்பா வந்து ஏன்டா வீட்டு விட்டு போகிறேன்னு சொன்னீங்கல்ல, அப்படி எந்த தலைவரும் சொன்னதில்லை, போகிறேன் வர்றேன். இது என்னென்னா, அப்பாவின் மேலே ஒரு கண்டனம், ஒரு சண்டை போடுறதா, அது நான் வீட்டு விட்டு போகிறேன் என்னை யார் நீங்கள் கவனிக்கலை, என்னை கவனிக்கும் முதல்ல எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, என்னை கவனிக்க இருக்கிறீங்களே அப்படின்னு நம்ம அப்பாட்ட சொல்கிறோம். எந்த அப்பா வச்சு ஏன் நீ வீட்டு விட்டு போகிறேன்னு சொல்லி ஏன் போகலன்னு கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி அப்பா கோச்சிட்டு போனாலும், ஏப்பா நீ கோச்சிருப்போ என் போராட்டம் சொல்லி போய் சாவு அப்படின்னு சொல்லுவாங்களே, சொல்ல மாட்டாங்க. கமல் வந்து ஒரு போராட்ட வடிவம், அது ஒரு உண்ணாவிரதத்தை போல அது ஒரு போராட்ட வடிவம். நீங்கள் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த நாட்டு மக்களும் தலைவர்களும் இந்த ஊடகமும் இந்த அரசியல் தலைமை எல்லாம் கவனிக்க மாட்டேங்குது, நீங்கள் இப்படி இருந்தால் நான் வந்து நாட்டை விட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது தான் அது பேச பொருளாக மாறுது, அதுக்கப்புறம் தான் அதுக்கு தீர்வு நோக்கி நகருது. அந்த அடிப்பு தான் அது, அது ஒரு போராட்ட வடிவம், கோழைத்தனம் இல்லை. ஆனால் எந்த தலைவர்களும் இதுவரைக்கும் சொன்னதில்லை, முதன் முறையாக வந்து அவரை தான் பார்க்குறோம். அப்படி அப்படி சொல்லும்போது என்ன தலைவர் விழுப்புரி தலைவனுக்கு இப்படி ஒரு சூழல் வருதா அப்படிங்கும்போது, அப்போ வந்து ஜெயலலிதா அம்மையார் கூட சொல்கிறாங்க வர்றேங்க. இன்றைக்கி வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா தன்னோட ரசிகர்களை கூப்பிட்டு போய் வீட்டை தாக்குறது, அரசு இதை தாக்குறது, அந்த மாதிரி பண்ணல. அவர் நான் போகிறேன்னு சொல், தன்னை மட்டுமே ஆயுதமாக வச்சுக்கிட்டு நான் போகிறேன்னு சொன்னார். என்னை கவனத்தை கவனஈர்ப்பு ஒரு போராட்டம் தான் அது.
இப்போ வந்து அரசியலில் பார்த்தீங்கன்னாக்க சுப்பிரமணிய சாமி இங்கேருந்து வர்றாரு, ஜெயலலிதா அவங்களுக்கு பிரச்சனை, இங்கே வந்து ஒரு 100 பொம்பளைங்க போயிட்டு நின்றுட்டு ட்ரெஸ்ஸை தூக்கி காட்டி அசிங்கப்படுத்துவாங்க, அந்த மாதிரிலாம் அவர் பண்ணலைங்க. அவர் தன்னை ரசிகர்களை ஒன்று திரட்டி போராட்டம் கூப்பிடல, களத்து கூப்பிடல, பொது சொத்தில் சேதப்படையில்லை, யாருக்கு எந்த இன்னல் கொடுக்கல, தன்னை மட்டுமே ஆயுதமாக்கி நான் நாட்டை விட்டு போக வேண்டியிருக்கும் அப்படின்னு அரசியல் தலைமைகளுக்கு. அது ஒரு மாதிரி திரட்டல் இல்லையா, அது மக்களுக்கான திரட்டல் இல்லையா, அதுதாங்க போராட்டம். உன்னாவூர் தான் போற காந்தி என்ன பண்ணாரு, அவர் உள்ள இருந்து பண்ணாரு, அவர் தென்னாப்பிரிக்காவில் பண்ணிட்டு இங்க வந்து இங்க இருந்து ஒத்துழையாமை பண்ணாரு. அது போராட்டம், அது போராட்டம் தானே, அது வந்து திரட்டம் தான், அது என்ன பேச்சுவார்த்தை கூப்பிடு தானே, நான் உங்களுக்கு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி பேச்சுவார்த்தைக்கு வாங்க, எனக்கு பேசுங்க, இந்த பிரச்சனையை அப்படிதான் போராட்டம் முடிவாது. ஒன்றுமே பண்ணலாம், போராட்டம் என்ன 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 அர்த்தம் இருக்குது இல்லை, போராட்டம் வந்து உரிமை தான், தன்னுடைய மீது தன்னுடைய பிரச்சனைகள் மீது மக்களின் கவனத்தை அரசியல் தலைவர் கவனத்தை ஈர்க்கிறது ஒரு போராட்டம் தான். அந்த வகையில் வந்து ஒரு போராட்டம், தன்னை மட்டுமே ஆயுதம் வச்சு சொன்னார், யாருக்கும் எந்த சேதாரமும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, யாருக்கு அர்த்தம் கொடுக்கல, இதுதான் அவர் அந்த 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 போராட்டத்தை நான் நாட்டை விட்டு வெளியே போகிறேன்னு சொன்னது காரணம் அதுதான், அது ஒரு போராட்ட வடிவம் அவ்வளோதான். இப்போ வந்து இப்போ மது விலக்கை வந்து கொண்டு வரவே முடியாது அப்படிங்கிறார், அவருடைய பிரச்சாரத்தில் மது இருந்தே ஆகும், அதை ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு தான் சொல்கிறார், நாங்கள் தனியார் கொடுத்துருவோம் அப்படிங்கிறார். இது வந்து மது விலக்கு அப்படிங்கிறது காலங்காலமாக சொல்லப்பட்டுகிட்டே வரக்கூடிய ஒரு விஷயம். இது போன 2016 எலெக்ஷனில் கூட ஐடிஎம்கே தான் சொல்லுச்சு, நாங்கள் படிப்படியாக குறைச்சிருவோன்னு, அவங்க இதுவரை குறைக்கல, குறைக்க முடியல அது வேறு. பட் இவர் என்ன சொல்கிறார், மது கொண்டு வரவே முடியாது, நாங்கள் வந்து தனியார் கொடுத்துருவோம் அப்படிங்கிறார். இது வந்து அப்பட்டமாக மதுவை ஆதரிக்கிற விஷயம் இல்லையா, அது இங்கே உண்மையை பேசுகிறது ரொம்ப துணிச்சல் தேவை இருக்குது, அரசியல்லையும் சரி பொதுகளையும் சரி, உண்மையை பேசாமல் பூடகமாக ஏதாச்சும் கொஞ்சம் இப்படி நழுவலாக பேசிட்டு போகிறது தான் இன்றைக்கி வந்து அவங்க தான் எல்லாம் மதிக்கிறாங்க. இந்த இன்றைக்கி வந்து கொண்டாட்டங்கள் அப்படிங்கிறது மதுவோடு தொடர்புப்படுத்தப்பட்டது, மது இல்லாமல் நீங்கள் கொண்டாட்டங்கள் இருக்காது, அதுக்காக பெண்கள்லாம் குடிக்கணுமா அப்படின்னா அது வேற விஷயம், இன்றைக்கி வந்து ஐரோப்பிய நாடுகளில் பெண்கள் குடிச்சிட்டு தான் இருக்காங்க, வரவேற்கிறீங்களா, பெண்கள் பொருங்க அதை குடிச்சிட்டு தான் இருக்காங்க, நான் நம்ம வரவேற்கிறது இல்லை, அது அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு தவறு அவ்வளோதான், மது என்பது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தவறு, அது கொண்டாட்டங்களோடு சம்மந்தப்பட்டது ஆகிப்போச்சு. இன்றைக்கி எந்த ஒரு சின்ன சிறு கொண்டாட்டமாக இருந்தாலும் அது ஒரு மது விருந்தோடு நடந்துகிட்டு இருக்கு, அதனால் மதுவை வந்து தவிர்க்க முடியாது, மதுவை வந்து ஆனால் அரசே அதை வந்து விற்கக்கூடாது அப்படிங்கிற, அரசு விற்கக்கூடாதுனாலே இதை தவிர்க்கப்பட வேண்டியது தான், அந்த அடிப்படையில் அவர் எடுத்த முடிவு சரியானது தான் நான் நினைக்கிறேன், மிகச்சரியானது. அடிக்டாக இருக்கவங்களுக்கு வந்து அதற்கான மறுநிவாரண மையம் கொண்டு வருவோம் அப்படிங்கிறதுலாம் அப்படி சொன்னால் பரவாயில்ல சொல்கிறாங்க, சொல்கிறாங்க அதான் சொல்கிறார், அது சொன்னால் பரவாயில்ல, ஆனால் மதுவை தவிர்க்க முடியாதுன்னு சொல்கிறார். குஜராத்தில் அவர் சாத்தியப்படும் போது ஏன் இங்கே சாத்தியப்படக்கூடாது, இல்லைங்க குஜராத் வந்து சாத்தியப்படுது அப்படின்னு சொல்கிறீங்க, குஜராத்தினுடைய அவங்க சட்டத்திட்டங்கள் வேறு அது மீறப்படுகிறது, எங்கே வந்து இல்லையோ அது மீறப்படுகிறது இல்லை, அப்புறம் மீறப்படு அங்கே மீறப்படுது, அங்கே நிறைய பேர் சாராய சாம்ராஜ்யம் வச்சு இப்போ தமிழகத்தில் அப்படி தான் இருந்தது, அதனால வந்து அது மீறப்படுகிறது, எப்பவுமே மீறப்படும், இதை பொறுத்தவரையிலையும் சமூக விரோதிகள் வந்து நிறைய உருவாவாங்க, சமூக விரோதிகளின் பெருக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் இந்த சாராயத்தை அனுமதிக்கிறது தான், அவங்க நிபந்தனைகளோட மதுவை அனுமதிப்பது நல்லது அப்படின்னு என்னுடைய கருத்தாக இருக்கு. இல்லை எல்லா இடத்துலையுமே சரியும் தவறும் இருக்கும், ரெண்டு இடத்துலையும் நிச்சயமாக அதில் எந்த ஒரு கொள்கையிலுமே இருக்கும், அப்போ வந்து நீங்கள் வந்து சரியை மட்டும் தான் நீங்கள் வந்து தூக்கி பிடிக்கணுமே தவிர, இது வந்து தவறு சரியான தவறுன்னு சொல்கிறது அதுதான் சொல்கிறேன், ஒரு தவறை வந்து அங்கீகரிக்கணும், இந்த தவறை இது வந்து அது அது அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும், இதுதான் என்ன பண்ணுறாங்க, மற்ற தொலைவுகள்லாம் அமைதி காத்துடுறாங்க, அது அந்த தவறை வந்து அரசே செய்ய வச்சுட்டு அது தப்பு தான் சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க, அப்படி கிடையாது, நேர்மையை தான் இதை ஒன்றும் பண்ண முடியாது, இருக்குது இதை வந்து நம்ம வந்து சமூக உறவுகள் உருவாக்க முடியாது, சாதாரண குடும்பத்தலைவன் சமூக சாரங்க ஆச்சாரம் சொன்னால் இந்த நாட்டில் வந்து என்ன சொல்கிறது விதண்டாவாதங்கள் எல்லாம் அதிகம் பயங்கரவாதங்கள் அதிகமாகிடும், அதனால் அது ஒரு லிமிட்டோட இந்த இடத்துல இது இந்த இவ்வளோ தூரத்தில் இவ்வளோ விற்கலாம், இவ்வளோ தான் கொடுக்கணும், இவ்வளோ தான் பண்ணணும், இத்தனை வயசு மேலே சாப்பிடக்கூடாது, ஒரு ஆளுக்கு இவ்வளோ தான் கொடுக்கணும், இந்த சில நிபந்தனைகளோட மதுவை அனுமதிப்பது ஒரு நல்ல செயல் தான், கட்டுப்படுத்துறது தான் காவல்துறை இருக்குது, அதையே நீங்கள் வந்து நீங்கள் அரசு நீங்கள் ஒருவேளை அரசு அமைத்தால் நாங்கள் காவல்துறையை கொண்டு கட்டுப்படுத்துவோம்னு சொல்கிறத விட்டுட்டு ஏன் நம்ம ஆதரிக்கிறோம்னு சொல்கிறோம், இல்லை இல்லை அது வந்து காவல்துறையை கட்டுப்படுத்துகிற ஒன்று, ஒன்று வந்து இன்னொரு அது எப்படி சொல்கிறேன்னா கருத்தியல் ரீதியாக வந்து கருத்தியல் ரீதியாக வந்து சட்டவியல் ரீதியாக வந்து அதை எப்படி அனுமதிக்கிறதா வேணாமான்னு அது ஒரு ஒன்று இருக்குது, நம்ம வந்து புகையிலை கருத்தியல் ரீதியாக அனுமதிக்கிறோம் ஆனால் சட்டப்படி வந்து நம்ம வந்து தடுத்துறோம், இது ரெண்டுமே ஒரு மோதல் நடந்துகிட்டே இருக்குது, அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து நிறைய பொருள்கள் வந்து தடை விதிக்கப்பட்ட பொருள்கள்லாம் வந்து இன்றைக்கி விமானங்களில் பார்க்க முடியுது, அது மாதிரி அதை விட இது வந்து பெரும்பான்மை மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு இந்தியா தமிழகத்தில் ஒரு 40% மக்கள் வந்து மது அருந்தினவர்களாக இருக்காங்க, அதனால் வந்து சில நிபந்தனைகளோட அதை அனுமதிக்கலாம் அப்படிங்கிறது அவருடைய கருத்து, அதுதான் என்னுடைய கருத்தம். மக்கள் நீதி மையத்தினுடைய கொள்கைகள் என்னென்னவா இருக்குது இப்போது, மக்கள் நீதி மையம் இப்போ தான் வந்து 7 அம்ச கொள்கையை விட்டாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு 14 கொள்கைகள் விட்டுருக்காங்க, இதெல்லாம் வந்து இப்போ வந்து கணினி மயமாக்குறது, பெண்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பெண்கள் பாருங்கள் மக்கள் தொகையில் பாதி பேர் இப்போ 8 கோடி 4 கோடி இருவாங்க, அவங்களுக்கு குடும்பத் தலைவர்களுக்கு இல்லத்தரசிகளுக்கு அவங்களுக்கு நிதி அளிப்பு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க, இது உலகளவில் இன்றைக்கி ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்குது, இப்போ வந்து தேர்தலுக்கான
அறிக்கைகள் அதில் கொள்கைகள்லாம் வழக்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த தேர்தல் வரும்போது அதை வெளியிடுவோம், அப்போ வந்து எல்லாமே கிளியர், இந்த கேள்வி இருக்காது. இல்லை, இல்லத்தரசிகளுக்கு சம்பளம் தரோன்னு சொல்கிறோம், அதை வந்து நீங்கள் வரவேற்கிறீங்க, அது நிச்சயமான ஒன்றுன்னு சொல்கிறீங்க. ஆனால் சீமான் வந்து விவசாயிகளுக்கு சம்பளம் தருவோம்னு சொல்லும்போது அது வந்து அது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறீங்க? இல்லை, நாங்கள் அப்படி கேட்கவே இல்லையே, நாங்களே சொல்கிறோமே. இப்போ நாங்களே என்ன பற்றி இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த தலைவர் என்ன சொல்கிறாங்கன்னா, விவசாயங்கிறது இந்தியாவுடைய தமிழகத்தினுடைய மிகப்பெரிய பணித்துறை, வேலைவாய்ப்பு உள்ளது. அந்த வேலைவாய்ப்பு அங்கீகரிக்கிறதுனால அதெல்லாம் அப்படி பொறுப்பு இல்லாமல் கிடைக்குது. இன்றைக்கி வந்து எப்படி வந்து அரசு ஊழியர்கள் இருக்காங்களோ அதே மாதிரி விவசாயத்துறையிலேருந்து அரசு ஊழியர் உருவாக்கணும். 1 கோடி பேர் வந்து அரசு பதவிகளை உருவாக்கலாம் அப்படின்னு நாங்கள் பேர் டிஸ்கஸ் பண்ணி போய் அது போயிட்டுருக்கு. அதான் சொல்கிறேன், இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாமே, இந்த கொள்கை கோட்பாடுகள் எல்லாமே இந்த வருகின்ற தேர்தலுக்கான அரசியல் தேர்தல் அறிக்கையில் வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக இப்போது வேளாண் சட்டத்தை வந்து இப்போது மக்கள் நீதி மையம் ஆதரிக்கிறதா எதிர்க்கிறதா? அது எதிர்க்கிறது, நேராக அங்கேயே போயிட்டு அந்த தன்னுடைய எதிர்ப்பை காட்டிட்டு வந்திருக்காங்க. மத்திய அரசு போலீஸ் வந்து மக்கள் நீதி மையத்தினுடைய ஆதரவாளர்கள் அங்கே வந்து கட்சிக்காரர்கள் அங்கே வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, தடுத்திருக்காங்க. இதெல்லாம் செய்திகள் வந்தது, அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த உழவர் சந்தை திட்டம் வந்து கருணாநிதி கொண்டு வரும்போது அதை வந்து அதனுடைய எக்ஸ்பான்ஷன் தான் இது இந்த இந்த திட்டம் அப்படிங்கிறது தான் பிஜேபி சொல்லக்கூடிய கருத்தாக இருக்குது. இதில் இந்த விற்பனை அப்படிங்கும்போது ஒரு முக்கியமான உழவர் சந்தைங்கும்போது அரசுடைய இடம் அது, நேரடியாக அரசே சம்மந்தப்பட்டுருது இல்லை, விற்பனையில் சம்மந்தப்படுது. இவர் என்ன பண்ண விற்பனை சம்மந்தப்படலை, அவங்க விளைவிக்கிறாங்க. அதை நீங்கள் இப்போ உற்பத்தி பண்ணுங்கள், உங்களுக்கு கடன் உதவிகளாக தருவோம், அந்த உற்பத்தி பொருள் இருக்குல்ல நீ யாட்டில் விற்றுக்கலாம் அப்படிங்கும்போது விற்க முடியாத சூழல் உருவாக்குவாங்க அவங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கார்பரேட்டுகள் மிகப்பெரிய அவங்க கார்பரேட் சந்தைகள் அவங்க வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் யாட்டில் விற்றுக்கலாம். அதாவது உங்களுக்கு இந்த இந்த பொருள் விலை பொருள் குறைந்தபட்ச ஒரு ஆதார விலை இது அரசு பண்ணுறது. இப்போ ஒரு மூட்டை நெல் அப்படின்னா அது வந்து 500 ரூபா குறைந்தபட்சம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா யாருமே 500 ரூபா கிலோ வாங்க முடியாது. 500 ரூபா மேலே போட்டி போட்டு 500, 500, 600 இப்படி தான் போகும் தவிர 500 கிலோ வாங்க முடியாது. ஆனால் என்ன சொல்கிறேன், ஆதரவு தரமாட்டேங்கிறான். நீ எங்கேனா விற்றுங்க, நீ 1000 ரூபா விற்றுங்க, 2000 ரூபா விற்றுங்க, 3000 ரூபா விற்றுங்க, அது தேவையில்லது. ஆனால் ஆதரவில் தர முடியும். அப்போ என்ன ஆகுனாங்க, தமிழக அரசு 1300 ரூபா நெல் ஆதார விலை நாங்கள் குறைக்காம வச்சுக்கிறோம், எப்பயுமே நாங்கள் நெல் ஆதார விலை தரோம்னு சொல்கிறாங்க. தமிழக அரசு கரெக்டாக பண்ணியிருக்கு. நம்ம பேசுறது மத்திய அரசு பற்றி பேசிட்டு இருக்கோம். இப்போ நீ கேட்குற கேள்வி மத்திய அரசு தான். மத்திய அரசு என்ன பண்ணுங்கன்னா, இவங்களுக்கு ஆதரவளி தரக்கூடாது. அப்போ ஒரு ஒரு சூழலை உருவாக்கி, விற்க முடியாத சூழலை உருவாக்கி, ஒரு இடத்துல நிறைய வாங்கி பதுக்கி அது வேற நிறைய அதிக லாபத்தை விற்கிறது. அது 500 ரூபா ஆதரவில் கொடுத்துட்டானா கம்மியாக வாங்க முடியாதுங்கிறதுனால இவன் 100 ரூபாய் கூட வாங்குறவங்கிற சூழலை உருவாக்குவாங்க அவங்க. அதனால தான் வந்து இவங்க இவங்க சொல்கிறாங்க, எனக்கு வந்து ஆதரவளி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களால் விற்றுக்கலாம் அப்படின்னா அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அது ஒரு தவறான நடைமுறை. ரெண்டாவது, ஒரு விவசாயிகள் விளைபொருள்கள் விவசாயிகளுடைய விளைபொருள் அந்த மார்க்கெட்டின் மீது மத்திய அரசுடைய கவனம் இருக்கணும், அது ஏற்றுக்கணும். அது ஏதாச்சும் பிரச்சனைனா மத்திய அரசு வந்து அது வந்து சரி பண்ணி அது தானே எடுத்துக்கணும். அந்த மாதிரி வரணும். நீ என்ன பண்ணுறா, உங்களுக்கு உங்களுக்கு விலை குறைவு இருந்தால் நீங்கள் வந்து ஏதாச்சும் பிரச்சனைனா எங்கிட்ட வராதிங்க, நீங்கள் கோர்ட்டுக்கு போகாதீங்க, எங்களை பண்ண முடியாது, நாங்கள் தலைவர் பண்ணி கோர்ட்டுக்கு போக முடியாது அப்படிங்கிறது. அப்போ என்ன அர்த்தம், அப்படியே வந்து ஒரு மிகப்பெரிய பணித்துறையை விவசாய தொழில்கூடத்தை அப்படியே கை கை கழுவிடுது. அதுதான் மத்திய அரசு பண்ணிட்டு இருக்கு. இல்லை, அது மண்டி சிஸ்டம் தான் சொல்கிறாங்க. பஞ்சாப் ஹரியானாவில் இருக்க மண்டி சிஸ்டம் தான் வந்து இதாகுது, தமிழ்நாட்டில் வந்து அது அப்ளிகபிள் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அதை வந்து நீங்கள் வந்து அதை மத்திய அரசை எதிர்ப்பது நோக்கமா இல்லை தமிழக அரசை எதிர்ப்பது நோக்கமா? விறுவிறுப்பான இந்நிகழ்ச்சியின் 2ஆம் பாகம் நாளை இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.